ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இந்த சாம்பார் வந்து நிறைய பேர் வீட்டில் செஞ்சு தான் சாப்பிடுவாங்க, பட் ஆனாலும் இங்கே எப்படி செய்கிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. அக்கா எப்படி செய்ய போகிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. ஒரு 4 தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதான் ஃபஸ்ட்டு செய்யணும். இப்போது வாணலில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுந்து எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம். அது வெடித்த உடனே வந்து பச்சை மிளகாய் டைரெக்டாக எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தெரிக்கும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் எண்ணெயில் போடும்போது. கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். அதிலே வந்து பட்டை லவங்கம் எல்லாத்தையும் வந்து அரைச்சி வச்சுருக்கு, அதனால் வந்து அப்படியே ஒரு டேபிள்ஸ்பூன் மட்டும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெயிலே வந்து பொரியட்டும். ஒரு குட்டி தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கு, அது வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்ச தக்காளியும் இதுவும் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி இல்லாத நேரங்களில் இவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது நம்ம வீட்டிலே விளையிறதுனால எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் பெனிஃபிட்டு. தக்காளி வந்து வதங்கினோடனே நம்ம தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். கடலை மாவுக்கு பதிலாக அரிசி மாவை கூட போட்டுக்கலாங்க. இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம எண்ணெயில் வதக்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் அந்த கடலை மாவும் வந்து சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் வந்து கலந்து விட்டோம் அப்படின்னா இப்போ தண்ணி மாதிரி இருக்கு பாருங்கள், அப்புறம் கொதிச்சா அப்படியே திக் ஆகிடும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இது கொதிக்க கொதிக்க திக் ஆகிடுங்க, அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்லாவே திக் ஆகிடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.